ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம்னா சனல் கார்பரேஷன் நிறுவனத்தில் அருமையான சூப்பரான பதவிகளுக்கு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அதை பத்தி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லா பார்க்க போறோம் இந்த வீடியோவை முழுவதும் பாருங்க பார்த்த பிறகு மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அதோட இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிடுங்க வாங்க நாம வீடியோக்குள் போகலாம் ஸோ பார்த்தீங்கன்னா வேரிஎஸ் போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க இந்த பதவிகளுக்கு ஆண் பெண் இருப்பாளர் விண்ணப்பிக்கலாம் ஆள் கம்யூனிட்டிக்கும் விண்ணப்பிக்க எந்த விதமான கட்டணமும் வந்து கிடையாது எந்த விதமான ரிட்டர்ன் எக்ஸாமும் வந்து கிடையாது சம்பளம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங் பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும் சோ அதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டு இருக்காங்க ஸோ வாங்க நாம டீட்டெயிலா பார்க்கலாம் ஸோ இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி பாத்தீங்கன்னா நீட்டிப்பு செஞ்சுருக்கறாங்க ஸோ எது வரை விண்ணப்பிக்கலாம்னு பாத்தீங்கன்னா எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபது வரை விண்ணப்பிக்கலாம்னு சொல்லிருக்காங்க ஸோ இந்த வேலை வாய்ப்பு அறிவிப்பு பாத்தீங்கன்னா தி ஜூட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட்ல இருந்து இதற்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்டர்பிரைஸ் இது இது பாத்தீங்கன்னா மூன்று விதமான போஸ்டிங் வந்து குடுத்துருக்குறாங்க என்னென்ன போஸ்டிங் பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் ஏச் பே ஸ்கேல் கேல் பாத்தீங்கன்னா நாற்பதாயிரத்துல இருந்து ஒரு லட்சத்தி நாப்பதனாயிரம் விற்குன்னு தர்றாங்க அப்பர் ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா தேர்ட்டி இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதற்கான மினிமம் குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா கிராஜுவேட் அவர் ஈக்குவல் அது பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி முடித்திருந்தாலே போதும் நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா டூ இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க எத்தனை வேகன்ஸ் பார்த்தீங்கன்னா எட்டு வேகன்ஸ் வந்து அதுக்கு அதுக்கடுத்த என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் ஃபைனான்ஸ் பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரத்திலிருந்து ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் தராங்க அப்பர் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதற்கான மினிமம் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்படி இல்லைன்னா எம்காம் முடித்தவங்க வந்து தாராளமாக விண்ணப்பிக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா டூ இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க எத்தனை வேகன்ஸ் பார்த்தீங்கன்னா எட்டு வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்தக்க என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா டெபியூட்டி மேனேஜர் லீகல் பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரத்திலிருந்து ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் வந்து தராங்க அப்பர் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிகிரியில் பார்த்தீங்கன்னா லா வந்து முடிச்சிருக்கணும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்துக்கங்க எத்தனை வேகன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வந்து கொடுத்துருக்காங்க யூஆர்

பூஜை செஞ்ச பிறகு தேவையான ஆவணங்களுடைய நகல் அனைத்தையும் செல்ஃபு அட்ரஸ் செஞ்சுருங்க செஞ்சிருங்க அதுக்கப்புறம் இரண்டு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து போட்டோம் இணைத்து கொல்கத்தா அட்ரஸ் வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க கொல்கத்தா அட்ரஸ் இந்த அட்ரஸ்க்கு பாத்தீங்கன்னா அனுப்பி வைக்க வேண்டும் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் பாத்தீங்கன்னா அனுப்பனது கொடுத்துருக்காங்க லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதை கொடுத்துருக்காங்க பாருங்க மேனிட்டரி டாக்குமெண்ட் செக் லிஸ்ட் ஸோ என்னன்னா டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து அப்ளிகேஷனை இனித்து அனுப்பனத்துக்கு லிஸ்ட் வந்து கொடுத்திருக்காங்க ஸோ பாத்தீங்கன்னா ஸ்பீடு போஸ்ட் மூலமாகவோ ரீஜஸ்ட் போஸ்ட் மூலமாகவோ நீங்கள் விண்ணப்பிக்கலாம் ஆள் கம்யூனிட்டிக்கு விண்ணப்பிக்க எந்த விதமான கட்டணமும் வந்து கிடையாது மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா இந்த நோட்டிஃபிகேஷனுடைய வீடியோ பிளிங் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிலிருந்து மென்ஷன் பண்ணுறேன் டவுன் செய்து ஃபுல்லாக படிச்சு பாத்துங்க வேற எதனா டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா என்ன நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அதை மென்ஷன் பண்ணி அனுப்புங்க